ஒரு போதகர் ரெண்டு விஷயங்களை செய்யணும் ஒன்று ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை விசுவாசிகளுக்கு பேசணும் இன்னொன்று அந்த மாதிரி ஆரோக்கியமான உபதேசங்களை கொடுக்காம தவறான உபதேசங்களை கொடுக்கின்ற பொழுது அதை எதிர்த்து இது சரியில்லை அப்படின்னு சொல்லணும் ஒன்று ஆவிக்கேற்ற ஆரோக்கியமான உபதேசங்களை போதிக்கணும் இதைத்தான் வந்து ரெண்டுத்தி மூத்த நான்காம் மத்தியத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இன்னொன்று இது வந்து பாசிட்டிவ் மெசேஜ் இன்னொன்று பார்த்திங்கன்னா யாரோ தப்பாக போதிக்கிறாங்க தப்பாக உபதேசிக்கிறாங்க தப்பாக சொல்கிறாங்க தப்பாக விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அதை பார்த்து சைலண்ட்டாக இருக்கிறதில்ல நாம் வந்து சொல்ல வேண்டிய சொல்லிட்டோம் அப்படி இல்லை அந்த வசத்தில் என்ன பார்க்குறோம் ஆரோக்கியமான உபதேசத்தினால் புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவங்களே கண்டனம் பண்ணவும் அப்போது இதுக்கு எதிராக பேசுகிறவங்க இந்த உபதேசத்துக்கு எதிராக பேசுகிறவங்களை கண்டனம் பண்ணணும் அதனால் அப்போ சொன்ன பவுன் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் உங்களுக்கு அறிவித்த சுவிசேஷத்தை விட்டு வேறொரு சுவிசேஷத்தை ஏன் நாளைக்கு நாங்களே கொண்டு வந்தால் கூட நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது நாங்களே கொண்டு வந்தால் கூட சபிக்கப்பட்டவங்க தான் வாகனத்தில் ஒரு தூதம் கொண்டு வந்தாலும் அதுதான் நிலைமை அப்போது சரியான உபதேசத்தை சொல்லணும் சரியான ஆரோக்கியமான செய்திகளை சொல்லணும் ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ளாக கட்டி எழுப்பப்படும்படியான வசனங்களை சொல்லணும் இன்னொன்று தவறாக உபதேசிக்கிறாங்களா தவறாக போதிக்கிறாங்களா தவறான உபதேசங்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறாங்களா அதை பார்த்து சைலண்ட்டாக இருக்கக்கூடாது அதுக்கு என்ன செய்யணும் எதிர் பேசணும் இதைத்தான் ஒன்று தீமுத்தை ஒன்றாம் முத்தையத்து மூன்றாவது வாசு பார்க்கணும்போது தீமுத்தை சொல்லுகிற பொழுது வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கி நீ என்ன பண்ணணும் செயல்படணும் அப்போ ஊழியக்காரன் ரெண்டு வேலை இருக்குது சரியானதையும் சொல் சரியற்றதையும் சுட்டிக்காட்டு ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு யதார்த்தமான நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்குற பழக்கம் மிகுதியாக குறைந்து வருகிறது நீங்கள் சோசியல் மீடியாவிலேயே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிப்பட்ட செய்திகளை ஜனங்கள் விரும்பி கேட்குறாங்கன்னா ஒன்று ஆசீர்வாதமான செய்திகளை கேட்குறாங்க ஏன்னா அந்த செய்தியை கேட்குறதுனால நமக்கு தொழில் முன்னேறதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு குடும்பம் முன்னேறதுக்கு பொருளாதார பிரச்சனைங்கிறதுக்கு வியாதி குணமாகிறது ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு அந்த ஆசீர்வாத செய்தியை கேட்குற இது எல்லா மதத்துலேயும் செய்கிறாங்க இன்னொன்று பொழுதுபோக்கு ரகமான செய்தி பொழுதுபோக்கு ரகமானன் சொன்னால் ஒரு அதாவது ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷனில் இல்லை ஒரு ஆவிக்கேற்ற கொள்கைகள் இல்லை அதாவது யாராவது தவறாக ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா தவறாக போதனை இருக்கிறாங்களா அவங்கள வேறு யாராவது சுட்டி காட்டி அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா அதுவும் சாதாரணமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல வித்தியாசமான கிரிட்டிசைஸ் பண்ணுறதை ரொம்ப பார்ப்பாங்க அதாவது ஏற்றபடி இது இது தப்பு இது இது சரி இந்த மாதிரி பேசுகிற சரி இல்லை இந்த மாதிரி உபதேசி சரி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அது வித்தியாசமான முறையில் விமர்சிக்கிற நபர்கள் இருப்பாங்க அதை கேட்பாங்க இது எதுக்குன்னு சொன்னால் சத்தியத்தின் மேலே கொண்டு ஆசை இல்லை ஆமாம் அவங்கள தப்பாக போதைக்கிறாங்க தப்பாக உபதேசிக்கிறாங்க அதனால் சரியாக ஒரு பதில் சொல்கிறார் அப்படி இல்லை இவர்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு அப்போ ரெண்டு விஷயங்களை நீங்கள் கவலைங்களா ஒன்று ஆரோக்கியமான உபதேசங்களை இன்றைக்கி விசுவாசம் பக்தி பரிசுத்தம் உண்மை உத்தமம் தேவ உறவு தேவ ஐக்கியம் இந்த மாதிரிப்பட்ட சப்ஜெக்ட் எடுத்து வச்சு இதில் ஆழமாக போதிச்சா இதை வந்து நிறைய பேர் பார்க்குறதே இல்லை கேட்குறதே இல்லை அதுபோல் இது தொடர்பான காரியம் இந்த போதனை சரியில்லை இந்த உபதேசம் சரியில்லை இது இப்படி கிடையாது இது வேதத்தை சரியில்லைன்னு இதையும் பார்க்குறது கிடையாது அவர்களுடைய மனதுக்கு ருசிகரமாக இருக்கின்ற சில கண்டன்ஸ் செய்திகளை தான் அதிகமாக பார்க்குறாங்க பொதுவாக நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பிபி வந்துட்டு வச்சுங்களா அவர் நிறைய யூடியூப் பார்ப்பார் எதுக்குன்னா அந்த பிபி குறைக்கிறதுக்கு எதாவது வழி சொல்கிறானா அப்படின்னு ஒருத்தருக்கு சுகர் கம்ப்ளீன் வந்துட்டு வச்சிங்களா அப்போ தான் அவர் பி என்ன செய்வார் யூடியூப்பில் நிறைய பார்ப்பார் யூரல் ப்ராப்ளம் வந்துட்டு வச்சிங்களா அப்போ தான் ஊறுபட்ட வீடியோல்லாம் பார்த்துருப்பார் கேன்சர் சிம்டம் வந்துடுச்சு சொன்னால் நிறைய பார்ப்பார் இப்போ அந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே நிறைய வியூஸ் பார்த்துருப்பாங்க அதேதால் எங்கேயோ தடவை உட்காந்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி எப்படி சாப்பிடணும் எப்படி உடுக்க அதாவது தூங்கணும் எந்தெந்த ஃபுட்டை சாப்பிடணும் எப்படி இப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் இப்படி ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்ட்டிவாக நேர்மறையாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்தா அதை பார்க்க மாட்டாங்க எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏதாவது ஒரு நெருக்கடி வந்து வியாதி வந்து அந்த நேரத்தில் பார்க்குறாங்க இது எந்த உணர்வு இது ஒரு அக்கறையில் பார்க்குறது கிடையாது இது அவங்க பாதிக்கப்பட்டதுனால அப்போ என்னால் நீங்கள் கவனிக்க வேண்டியன்னு சொன்னால் அது மாதிரி எப்படிலாம் உடுக குடிக்கக்கூடாது எந்த மாதிரிப்பட்ட பாரங்களை குடிக்கக்கூடாது எந்த மாதிரிப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாது எப்படிப்பட்ட உணவை தவிர்க்கணும் இப்படின்னு சொல்லிவிட்டு உபதேசம் பண்ணால் இதையும் கேட்க மாட்டாங்க அதே போல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் முதலாவது நம்ம ஆவிக்குறிகளாக வாழ்வது எப்படி விசுவாசத்தில் வாழ்வது எப்படி அன்புடைகளாக வாழ்வது எப்படி தாழ்வுகளாக வாழ்வது எப்படி உண்மைகளோட வாழ்வது எப்படி பரிசுத்தோ வாழ்வது எப்படி தேவ உறவோடு வாழ்வது எப்படி இந்த மாதிரிப்பட்ட ஆக்கப்பூர்வமான செய்திகளை நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டு போட்டாலும் இதை பார்க்கறோட எண்ணிக்கையை கவனித்து பாருங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் ரொம்ப குறைவாக இருக்கும் அதுபோல் இந்தந்த உபதேசம் தவறு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க இந்தந்த போதனை தவறு ஜாக்கிரதையாக இருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தரிசனம் சொல்கிறது தவறு இந்த மாதிரி இந்த மாதிரி வாக்குத்ததம் கொடுக்குற தவறு இந்த மாதிரி இந்த மாதிரி தவறாக விளக்கம் கொடுக்குற தவறுன்னு நீங்கள் எவ்வளவோ வந்து வேதத்தை ஆராய்ந்து அறிந்து தேவனோட பழகி பேசி நீ போட்டு பாருங்கள் அதையும் பார்க்க மாட்டாங்க இதனுடைய உண்மை என்னவென்றால் அதாவது ஒருத்தருக்கு ஒரு பொருள் மேலே ஒரு பெரிய நாட்டம்னு வச்சிங்களா அப்போ அதனுடைய குவாலிட்டியை பற்றி எவ்வளவுதான் நீங்கள் பிரசங்கம் பண்ணாலும் அவர் அது வந்து அதை கேற்பட மாட்டார் ஏன்னா அந்த ப்ராடக்டே அவருக்கு வந்து ரொம்ப நாட்டம் இல்லை அதுபோல் நிறைய இதே போன்ற பொருட்களில் நிறைய பேர் போலி பொருள் போடுறாங்க நீங்கள் ஏமாந்துடாதுங்க நீங்கள் நல்ல பொருளை தான் வாங்கணும் கெட்ட பொருளாக வாங்கக்கூடாது அப்படிலாம் நீங்கள் பாருங்கள் அவர் அதையும் பார்க்க மாட்டார் ஏன் இவர் தான் அந்த பொருளை வாங்க போகிறதே இல்லையே இந்த பொருள் மேலே ஒரு ஈடுபாடே இல்லையே அப்போ தான் ஒரு மனதார விரும்பி வாங்க போகாத ஒரு பொருளை குறித்து என்ன விளம்பரம் போட்டாலும் பார்க்குற மனல் இருக்காது அதுபோல் அது தொடர்பாக எவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தாலும் அவர் பார்க்க மாட்டார் இதே இதுதான் இன்றைக்கி உண்மையான கிறிஸ்தவத்தை உண்மையான பரிசுத்த அனுபவத்தை பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் கவனிக்கவே இல்லை அதில் நாட்டம் இல்லை எதோ ஒரு பக்தி அதுன்னு போதும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எதை பார்க்க போனா பொழுதுபோக்கு கிடைக்குமா ஒரு வீடியோ பார்த்தா நம்ம கொஞ்சம் நேரம் வந்து இவர் அவரை இடிக்க அவர் இவரை இடிக்க அந்த மாதிரி எதாவது விஷயமா இருக்கா கொஞ்சம் நம்ம பொழுது அது ஜனரஞ்சகமாக இருக்கணும் அதை பார்ப்பாங்க ஆக்கப்பூர்வமாக உபதேச ரீதியாக போடுறத பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி சொல்கிற வேலையில் சிலர் சொல்லுவாங்க பிரதர் இந்த மாதிரி செய்திகளை மக்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் வேறு சில செய்திகளை மக்கள் பல்லாயிரக்கடுதல பார்க்குறாங்களே லேக்ஸ் கடுகளை பார்க்குறாங்களே அவங்க பேசி கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே பார்க்குறாங்களே அது எப்படி ஒரு ஒரு அதாவது உங்களை போன்றவங்க பேசுகிறதா இங்கே அவங்க கேக் பார்க்கல கேட்கலையே ஒழிய வேறு சிலர் போட்டால் கேட்கலாம் அது எப்படி அவங்க கேட்குறதுக்கு அவங்களுக்கு வாழ்வும் இருக்கத்தானே செய்து இல்லை அந்த வித்தியாசம் என்னன்னு சொன்னால் இனி ஐம்பதாயிரம் பேர் பார்க்குறாங்க இருபத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க காலில் உடனே ஒரு சில மணி நேரத்துக்கு பலாயிரங்கள் பலவர்கள் பார்க்குறாங்கன்னா அதனுடைய அர்த்தம்னு என்றால் அவர்கள் பேசுவது என்ன அவங்களுடைய கண்டென்ட் என்ன எல்லாருமே ஆசீர்வத்தை எதிர்பார்க்குறாங்க ஒரு பரிசுத்த வாழ்க்கையை யாரும் கவனிக்கலை அதை முக்கியமாக என்ன இல்லை பரிசுத்தமாக வாழ்வது எப்படிங்கிறதுல நிறைய பேர் கவலையே கிடையாது ஆனால் ஆசீர்வாதமாக வாழ்கிற எல்லாருக்கும் ஆசை இருக்குது அந்த மாதிரி ஆசையுடைய மக்கள் தான் கிறிஸ்தவ அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ஆசீர்வாத பிரசங்கள் என்ன பண்ணுவாங்க ஆசீர்வாத செய்தியில் போடுவாங்க இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறாரு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறாரு ஆண்டர் இப்படி ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு ஆண்டர் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாரு இப்படி சொன்னால் எல்லாரும் பார்ப்பாங்க ஏன்னா இதில் சிரமம் இல்லை ஏன்னா ஆசீர்வாத பிரசங்கத்தை கேட்குறவங்க அப்படியே ம நெஞ்சு மேலே கையை வச்சுட்டு அப்பாடா ஆண்டவர் எனக்கு ஆறுதலாக பேசுனார் எனக்கு ரொம்ப மனசுக்கு சமாதானமாக பேசுனார் அப்படி சந்தோஷப்பட்டு போவாங்க இதுக்கு என்ன செய்யணும் அந்த ஆசீர்வாத பொருள் ஜவுன் பண்ணுங்கள் ஜெப கூட்டத்துக்கு போங்க உபவாச கூட்டத்துக்கு போங்க ஊழியக்காரர்களுக்கு காணிக்க கொடுங்க இந்த மாதிரி சொன்னால் இதெல்லாம் இவங்க செய்வாங்க இதெல்லாம் ஈஸி ஆசீர்வாதமாக வாழ்கிற இதெல்லாம் செய்வாங்க ஆனால் பரிசுத்தமாக வாழ்வது தொடர்பாக பேசுனால் பரிசுத்தமாக வாழ என்ன செய்யணுங்க உங்களுக்கு நல்ல தரிசனம் வேணும் நல்ல ஒரு ஆவிக்குரிய இலக்கு வேணும் தேவ உறவு வேணும் தேவ ஐக்கியம் வேணும் ஆண்டோட சமூக நேரத்தை செலவிடணும் உண்மை யுத்தமாக வாழ்றதுக்கு உங்களுக்கு டெர்மினேஷனும் இதெல்லாம் சொன்னால் ஐயோ இதெல்லாம் கடினமாக இருக்குது இது இந்த காலத்தில் மட்டும் இல்லைங்க அந்த காலத்துலேயே இருக்குது அதுக்கு ஒரு அடையாளமாக தான் யோவான் ஆறாமத்தையே இருக்குது ஏசுநாதர் அப்பம் கொடுக்க போகிறார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்தோன்னா பல்லாயிரக்கணக்கில் வந்தாங்க அவர் ட்ராக்கை மாற்றி என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கு பிறகு இந்த அப்பத்தை என்ன கொடுக்குறது இங்கே வரல நான் பலவகத்திலேருந்து வருகிற நித்தியமான அப்பத்தை கொடுக்கறது நான் வந்துடுச்சோம் அது சம்மந்தமாக ஒரு பிரசவம் பண்ண ஆரம்பித்தோன்னு என்ன நடந்தது நீங்கள் யோவான் ஆறாம் மத்தியத்தை ரொம்ப அழகாக படித்து பார்க்கணும் ஆறாம் தேர் அறுபதாம் வசதி வாசித்து பாருங்கள் இது கடினமான உபதேசம்னு போயிட்டாங்க என்ன அப்பம் பங்கெடுக்கிற உபதேசம் விரும்பும் விரும்பலாம் இது வந்து கடின உபதேசம் ஏன்னா இது பரிசுத்தம் உண்மை அது இது ஐயையோ இது வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்போ அவங்க எல்லாம் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சுட்டாங்க கடைசியில் அப்படி சீட் எடுத்து கேட்குறா நீங்களும் போறதுக்கு ப பில்லிங்காக இருக்கிறீங்களான்னு அந்த லெவலுக்கு போயிடுச்சு ஒன்றும் வேண்டாங்க இப்போது நாங்கள் இருக்கிறது வந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் முத்தியால்பட்டங்கிற பகுதியில் இருக்கிறோம் அதுவும் பாரதிதாசன் ஒரு தருவு இருக்குது அந்த தெருவில் வந்து இப்போ ரெக்கார்டிங் நடக்கும் உங்களுக்கு லொக்கேஷன்லாம் கரெக்டாக கொடுக்குறேன் இப்போது பக்கத்தில் வந்து ஹூசேரியா ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது மாதா கோயில் தெரு இப்போது ஒரு அறிவிப்பு இன்று மாலை ஏழு மணிக்கு இயேசு கிறிஸ்து வந்து அநேகருக்கு அற்புதங்களை செய்து அநேகருடைய வியாதிகளை குணமாக்க போகிறார் இல்லை அநேகருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார் அப்படின்னு ஒரு விளம்பரம் அடுத்தது இது பாரதிசன் தெருவில் அடுத்தது பக்கத்தில் ரிசர்வ் எஸ்டேட் மாதா கோவில் தெரு அங்கே ஒரு அறிவிப்பினால் இன்றைக்கு மாலையில் ஏழு மணிக்கு ஏசு கிறிஸ்து வந்து பரிசுத்தமாக வாழ்வது சம்பந்தமாக உண்மையான ஆசீர்வாதத்தை அடை பிரசங்கம் பண்ண போகிறார் அப்படின்னு அங்கேயும் விளம்பரம் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு விளம்பரத்தையும் எல்லா மக்களும் கேட்குறாங்க டிவியில் அதில் இதெல்லாம் யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டாச்சு ரெண்டு கூட்டத்துக்கும் யார் தான் வரா ஏசுநாதர் தான் வரார் இப்போ எந்த கூட்டத்துக்கு ஆட்கள் அதிகமாக போவாங்க இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் எந்த கூட்டத்துக்கு போவீங்க தெரில ஒரு கூட்டத்தில் ஆசீர்வாதம் பற்றி பேச போகிறார் இன்னொரு கூட்டத்தில் பரிசுத்தம் பற்றி பேச போகிறார் இப்போ எந்த கூட்டத்துக்கு மக்கள் போவாங்க திரள் திரளாக இங்கே போவாங்க ஆசீர்வாத கூட்டத்துக்கு தான் போவாங்க ஆனால் பரிசுத்தம் அடைவது எப்படிங்கிற கூட்டத்துக்கு போனால் தான் உண்மையான ஆசீர்வாதம் அடைய முடியும் பரிசுத்தின் வழிதான் ஆசீர்வாதம் உறுதியாகும் ஆனால் மக்கள் எங்கே போவாங்க ஏ அங்கே ஆசீர் ஆசீர்வாதம் கிடைக்குமா ஏசனார் வர ஏழு மணிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பாரதாசங்கோ தேர்வுக்கு போவோம் ஏன்னா மக்கள் ஆசீர்வாதத்தை எல்லோரும் விரும்புவாங்க பரிசுத்தத்தை எல்லோரும் விரும்புகிறதில்ல அதுதான் இன்றைய பிரச்சனை அது மட்டும் இல்லை நீண்ட காலமாக நம்ம பரிசுத்தத்துக்கு பின்னால் இருக்கிற ஆசீர்வாதத்தை போதிக்கவே இல்லையே பரிசுத்தமாக வாழ்கிறது ஒரு உண்மையான ஆசீர்வாதங்கிறது யாருக்கும் சொல்லவில்லையே எப்பொழுதும் அற்புதம் அதிசயம் வியாதியிலேருந்து சுகம் அடைகிறது வேலை கிடைக்கிறது குழந்த பாக்கியம் கிடைக்கிறது கல்யாணம் ஆகிறது வியாபாரத்தில் பெறுகிறது இதைத்தானே சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதனால் மக்களுக்கு ஆசீர்வாதம்னாலே இதுதான் இதில் போய்ட்டு பரிசுத்தம் உண்மை உத்தமம் ஒழுங்கு நீதி நேர்மை சாட்சி இதுன்னு ஒருபட்ட காரியங்களை சொன்னால் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை தான் இன்றைக்கு பெரும்பாலான சமூக ஊடகங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஆக்கப்பூர்வமான செய்தியை சொன்னால் கேட்குறதுல சில ஆட்கள் வேறு இதில் நமக்கு கமெண்ட்ஸ் போடுவாங்க அதாவது சில விஷயங்கள் தவறாக இருக்குது அதையும் நம்ம சொல்லணும் மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ஏன்னால் தீத்து ஒன்றாம் மத்தியத்தினுடைய ஒன்பதாம் வசனத்தில் எதிர் பேசுகிறவர்களே என்ன செய்யணும் கண்டனம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்குது ஒன்று தீமத்தை ஒன்று மூணில் வேற்றுமையான உபதேசங்கள் போதியாத படிக்க நம்ம சில காரியங்களை சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்குது அதனால் இந்த மாதிரி சில விஷயங்களை சொன்னால் சிலர் கமெண்ட்ஸ் மூடம் எப்படின்னு சொன்னால் நீங்கள் இதெல்லாம் சொல்லாதீங்க எங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சரிப்பா ரொம்ப சத்தியத்தில் தாகமாக இருக்கிறாங்க எந்த விஷயங்களையும் குறைவை பற்றி சொல்லக்கூடாது நிறைவை பற்றி மட்டும் சொல்லுவோம் நாளைக்கே ஒரு சத்தியத்தை பற்றி ஒரு மெ மெசேஜ் போடுங்க அந்த ஆள் த தமிழில் பார்த்துட்டு உள்ளே மாட்டார் அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டார் அவரும் எங்கே தான் போவார் இந்த ஆள் வேறு யாரையாவது பற்றி எந்த ஊழியத்தை பற்றி எதாவது விமர்சனம் பண்ணியிருக்கிறாருன்னு அங்கே தான் நுழைஞ்சிக்கிட்டு அங்கே போய் ஒரு கமெண்ட்ஸ் போடாரு நீங்கள் சத்தியத்தை பேசுங்க சுவிசேஷத்தை சொல்லுங்கள் ஆனால் சுவிசேஷம் சொன்னால் இவரே கேட்க மாட்டார் சத்தியத்தை சொன்னால் இவரே கேட்க முடியாதுதான் இந்த நிலமை ஆக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் ஆக்கப்பூர்வமான சத்தியங்களை கேட்பதற்கு மக்கள் இன்றைக்கு செவித்தன உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஆக்கப்பூர்வமான சத்தியத்தை கேட்டு பரிசுத்தமான சத்தியத்தை கேட்டு நீங்கள் உள்ளே வந்தால் தான் உண்மையான ஆசீர்வாதங்கள் வரும் வெறும் ஆசிர்வாத போதனைகள்லாம் ஏமாற்றுகின்ற ஒன்றாக இருக்குமே மாயான ஒன்றாக இருக்குமே உள்ளே உண்மையானதல்ல ஆக்கப்பூர்வ செய்திகளை கழந்து கருத்துக்களை ஆசீர்வதிப்பார்